இந்த வீடியோ வந்து கன்ஃபார்மாக யூடியூபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ இல்லையோ, கன்ஃபார்மாக இது வந்து டீச்சர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக இந்த சுச்சுவேஷனில், இந்த டைமில், ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் தானே அட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைமில் இன்னமும் கொஞ்சம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி கிளாஸஸ் நடத்துனாங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக மைண்ட்லி ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த அதை வந்து நம்ம ஈஸியாகவே ஒரே கிளிக்கிங்லேயே நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நோ வாட்டர் மார்க்கே கிடையாது அந்த ஆப்பில். ஸோ இப்போ தான் லேட்டஸ்ட்டாக இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போது அந்த ஆப்லாம் பார்க்குறது முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒயிட் போர்டு அனிமேஷன் ஆப். ஸோ அதாவது நம்ம வந்து ஒயிட் போர்டு அனிமேஷன்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ யூடியூபர்ஸ் கூட நிறைய பேர் வந்து ஒயிட் போர்டு அனிமேஷன் ஆப் யூஸ் பண்ணி தான் வந்து வீடியோஸ்லாம் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி பண்ணுறது, அதுவும் வாட்டர் மார்க்கே இல்லாமல், ஸோ அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இது வந்து என்னடா இது ஸ்கூலை பற்றி சொல்கிறானே, நம்ம இந்த வீடியோவை பேசாமல் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. எனக்கு புரியுது. அதாவது இப்போ தான் நான் ஆன்லைன் கிளாஸே முடிச்சுட்டு வந்து வீடியோ பார்த்துட்ருக்கிறேன், நீ என்னடா நான் திரும்பி ஆன்லைன் கிளாஸை பற்றியே பேசுகிறடா அப்படின்னு தானே சொல்கிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல, ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்னமும் டவுன்லோட் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அது மூலமா போய் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போது இதில் வந்து ஒன்று ரெண்டு பிளேலிஸ்ட்லாம் இருக்குது, ப்ராஜெக்ட்ஸு மூவிஸ்ன்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாச்சும் வந்து எடிட்டிங் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ அவுட் ஆகும். ஸோ இந்த இடத்துல அண்ட் அதே மாதிரி மூவிஸ்லேயுமே ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னமும் எதுவுமே மேக் பண்ணல. ஸோ அதனால் நம்ம வந்து ப்ளஸ் ஐகான் கொடுத்து நேம் ஏதாச்சும் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ சும்மா என்னோடய பேர் எழுதிக்கிறேன் அண்ட் கிரியேட் மூவின்னு கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து வாட்டர் மார்க் கிடையாது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாட்டர் மார்க் கிடையாது. நான் வந்து முதலே சொன்னது போல் இல்லை, வாட்டர் மார்க் கிடையாது. ஸோ இப்போ வந்து இதில் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸில் என்னென்ன யூஸுக்கெலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த இமோஜியிலேருந்து. ஸோ அதிலேருந்து கீழே வரைக்கும் போயிட்டு அப்புறமா மேலே உள்ள ரெண்டுத்தையும் பார்ப்போம். ஸோ இந்த இமோஜியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையாவே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து சும்மா போர்டு சூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி நம்மளால் பெருசு பண்ணிக்கலாம், குட்டி பண்ணிக்கலாம், சைடில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த போர்டு செட்டிங்ஸ் இருக்குது பார்த்துங்க. ஸோ இது வந்து போர்டோட செட்டிங். ஸோ நீங்கள் வந்து டிலே, அதாவது எவ்வளோ நேரம் கழித்து இந்த போர்டு வந்து ஷோ ஆகணும் அப்படின்ற மாதிரி டிலே இருக்கும். அண்டு நம்ம வந்து ஒரு 1 செகண்ட் வச்சுக்கலாம். டியூரேஷன், எவ்வளோ நேரம் இந்த போர்டு இருக்கணும் அப்படின்றது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். 5 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம், ஓகே. அண்டு பாஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்டு சைஸ் இருக்குது. அண்டு இந்த மாதிரி 1-2 இருக்குது. அண்டு இந்த மாதிரி ஒரு சில எஃபெக்ட்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, ஓகே. நம்ம வந்து இப்போ இதை கரெக்டான பொசிஷனுக்குலாம் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதிலே நிறையா இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், இதில் ஷேப்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஆரோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்டு லோட்டியோ ஆர்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து மோஷன் எஃபெக்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் இதில் இருக்குது. அண்டு வெதர், ஸோ இதில் பார்த்திங்கன்னா வெதர் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அண்டு சோஷியல் மீடியா டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அக்கச்சக்கமாக இருக்குது. இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் வந்து ஒரு இமேஜ் வந்து தனியாக ஆட் பண்ணோன்னா ஆட் இமேஜ் கொடுத்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன வச்சு எழுதுகிறேன், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ இன்னும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இதோடய ஃபாண்ட் எதுவும் மாற்றுறதுனா இந்த இடத்துல மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அண்ட் இந்த இதோட கலர் மாற்றிக்கலாம். ஸோ இதை வந்து இப்படி ட்ராக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து RGB கலர் வருது. ஸோ இதில் வந்து ரெட்டு சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, பிங்காக மாறிடுச்சு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இப்போதைக்கு இதுவே யூஸ் பண்ணிப்போம். அண்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி குட்டி பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம். அண்டு செட்டிங்ஸில் வந்து ஓகே, சாரி, ஓகே, இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது.
அண்ட் அடுத்ததாக பெயிண்ட் ப்ரெஷ் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் கலரை மாற்றுறதுக்கு. பேக்ரவுண்ட் கலர் எதுவும் மாற்றுறீங்கன்னா மாற்றிக்கலாம், பட் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம இப்படியே வச்சுக்கலாம். அண்டு மியூசிக் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எதுவும் ஆடியோ ஆட் பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் அது கீழே ஒரு ஹேண்டு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஹேண்டு வேணும், ஸோ இந்த மாதிரி பென்சில் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ பென்சிலில் எழுதுறது மாதிரி இருக்கும். அண்ட் இது கீழே வந்து ஓவரில் இருக்குது. ஸோ இது வந்து உங்களால் பேஜ் எத்தனை பேஜ் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேஜு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் எவ்வளோ நேரம் வேணாலும். ஸோ இப்போ வந்து இதில் ப்ளே பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேஜை டெலீட் பண்ணிட்டு இந்த பேஜ் மட்டும் வச்சுக்கலாம், ஒரு பேஜ் மட்டும். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், அந்த பென்சிலில் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்குதுல்ல. ஸோ அந்த பென்சிலில் ட்ரா பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வேறு ஏதாச்சும் கூட மாற்றிக்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ வந்து அடுத்த பேஜுக்கு போகிற மாதிரி அதுவாகவே ரைட் சைடில் மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாமே நல்லா இருக்குதுல்ல. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி மூவியோட நேம் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். அண்டு மேலே ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எனக்கு வந்து இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் அது கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட். இப்போது எக்ஸ்போர்ட்னா வந்து நீங்கள் இப்போது வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க, இப்போ நான் வந்து வீடியோவை என்னோடய கேலரியில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒரே ஒரு தடவை இந்த மோஷன் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, மோஷன் அனிமேஷன்ஸ்லாம், இது நம்ம ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, வாவ், இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே, இது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரே ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். அண்டு ஹேண்டு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஹேண்டு. ஓகே, இப்போ நம்ம ஒரே ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த போர்டுக்குள்ளார ஏதாச்சும் எழுதுறதுனா எழுதிக்கலாம், பட் இப்போதைக்கு அது எனக்கு தேவையில்லைன்றதுனால நான் வந்து எழுதலை. ஓகே, வா, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்து எஸ்என் கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி, அவ்வளோதான், சேவ் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரே ஒரு பேஜ் தான் பண்ணன்றதுனால எனக்கு வந்து ஈஸியாகவே சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த ஆப்பு. ஸோ இந்த ஆப் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்பவே ஒரு ப்ரொஃபஷ்னலாக இதை வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு எந்தெந்த மாதிரிலாம் ஆப்ஸ் வேணுன்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டிங் வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு யார டீச்சர்ஸ்க்கு எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லைனா முக்கியமாக யூடியூபர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள், யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்காச்சும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பகல் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்களும் இந்த வீடியோக்குள்ளே லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் பார்த்து எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், டவுட்ஸ் இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ எது போடலான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா. Bye bye. See you. Bye.